ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆப்பிள் பிக்கிங் போன வீடியோ தான் பார்க்க போகிறோம் நாங்கள் ஆப்பிள் பிக்கிங் போன இடத்துல பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஃபீஸ் எதுவும் கிடையாது அங்கே ஒரு பேக் மாதிரி அங்கே முன்னாடியே வச்சிருப்பாங்க அந்த பேகை நம்ம எடுத்துகிட்டு இந்த மாதிரி டிராக்டர் வந்து ஃபைவ் மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும் அந்த டிராக்டரில் ஏறி நம்ம ரைட் போனோம் அப்படின்னா சைடில் ஃபுல்லாமே வந்து ஆப்பிள் ட்ரீஸ் தான் இருக்கும் நம்ம எந்த இடத்துல ஸ்டாப் பண்ண சொல்கிறோமோ அந்த இடத்துல வந்து அந்த டிராக்டர் வந்து ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க நம்ம அந்த இடத்துல நிப்பாட்டி நம்மளுக்கு வேணும்னா ஆப்பிள் எல்லாத்தையும் பறித்து நம்ம அந்த பேக்கில் கலெக்ட் பண்ணி இப்போ நாங்கள் வந்து உள்ள போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அந்த ஒரு ஸ்டிக்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த குச்சிலேயே வந்து நிறைய ஆப்பிள்ஸ் எல்லாம் வந்து இருந்தது ஆனால் இந்த சைடு இருக்கிற ஆப்பிள் எல்லாமே வந்து கொஞ்சம் புளிப்போடு இருக்கக்கூடிய ஆப்பிள் அதனால நாங்கள் அந்த ஆப்பிள் எல்லாம் பறிக்கலை அவள் கடைசியாக தான் காலாக இருந்தது காலாவும் ஹனி கிறிஸ்புன் மட்டும்தான் வந்து ரொம்ப நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நாங்கள் அது மட்டும்தான் வாங்குவோம் ஸோ அந்த இடத்துக்கு வந்திருந்தோம் அங்கே பார்த்தீங்கன்னா நிறையா இருந்தது அந்த ட்ரீயில் ஸோ நம்ம எவ்வளோ ஆப்பிள் வேணாலும் ட்ரீலேருந்து பறித்து சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது சாப்பிட்றதுக்கு நாங்கள் ஆப்பிள் பறித்து போடுறதுக்குன்னு எடுத்துகிட்டு போன அந்த பேக்கில் வந்து ஆப்பிள் எல்லாம் பறித்து பறித்து போட்டுகிட்டு இருந்தோம் அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா க்ரீன் ஆப்பிள் வந்து இருந்தது க்ரீன் ஆப்பிள் வந்து ஃபுல்லாமே ட்ரீ ஃபுல்லாமே நிறையா இருந்தது இந்த ஆப்பிளுமே வந்து நிறைய பறிச்சிட்டு இருந்தாங்க இது வந்து க்ரீன் ஆப்பிள் வந்து புளிப்பாக இருந்தது ரொம்ப நான் சாப்பிட்டு பார்க்கும்போது ரொம்ப புளிப்பாக இருந்தது இந்த டேஸ்ட்டு வந்து இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது ஆப்பிள் பை செய்கிறதுக்கும் ஆப்பிள் ஜாம் செய்கிறதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க ஃபைனலாக நாங்கள் வாங்கின ஆப்பிளுக்கு பில் போட்டுட்டு வந்துவிட்டோம் இது வந்து நெக்ஸ்ட் டே ப்ளூபெரி பிக்கிங் வந்து போயிருந்தோம் ப்ளூபெரி வந்து ஆல்மோஸ்ட் முடிகிற டைம் தான் நாங்கள் போயிருந்தோம் ப்ளூபெரி செடியில் ப்ளூபெரி பறிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஏன்னா வந்து காய் பூ பழம் எல்லாமே வந்து ஒன்றா வந்து ஒட்டி இருந்தது ஸோ அந்த பழத்தை மட்டும் தனியாக அதுலேருந்து பிரித்து எடுக்கும்போது எங்கேயாவது காயில் டச் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு பயம் இருந்தது ஸோ அதனால் பொறுமையாக பார்த்து எடுத்து அதை சாப்பிட்டு பார்த்து அது புளிப்பாக இருக்கா இனிப்பாக இருக்கான்னு சொல்லி நம்ம அங்கேயே சாப்பிட்டு பார்த்துக்கலாம் எவ்வளோ வேணால் சாப்பிட்டுக்கலாம் நம்ம ப்ளூபெரி ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் டேஸ்ட்டாகவும் இருந்தது சில செடியில் வந்து ப்ளூபெரிஸ் வந்து ரொம்ப புளிப்பாக இருந்தது ஸோ அதை விட்டுட்டு நாங்கள் டேஸ்ட்டாக இருக்கிற செடியில் மட்டும் பார்த்து பார்த்து பறிக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு ஸோ சைஸும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கணும் நம்மளுக்கு வந்து சீக்கிரம் அழுகி அழுகி போகாத மாதிரி வேஸ்ட் ஆகாத மாதிரியும் பார்த்து பறிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பொறுமையாக வந்து ஒவ்வொரு செடியாக தேடி பார்த்து எடுத்துகிட்டு இருந்தோம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஃபீஸ் கிடையாது ப்ளூபெரி பிக்கிங்கோட என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்மாலு மீடியம் லார்ஜுன்னு சொல்லி மூணு வெரைட்டி ஆஃப் பேஸ்கெட்ஸ் வச்சுருப்பாங்க அந்த வெரைட்டி ஆஃப் பேஸ்கெட்டுக்கு மட்டும் நம்ம பணம் கட்டிட்டு நம்ம உள்ளே அந்த பேஸ்கெட்டை எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ப்ளூபெர்ரிஸ் எல்லாம் பிக் பண்ணி அந்த பேஸ்கெட்டில் கலெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடலாம் அது வெயிட்டெல்லாம் எதுவும் போட தேவையில்லை நம்ம அந்த பேஸ்கெட்டுக்கு மட்டும் வந்து நம்ம பணம் கொடுத்தா போதும் நாங்கள் வந்து சின்ன பேஸ்கெட்டுக்கு தான் வந்து பணம் கட்டி வாங்கிட்டு வந்திருந்தோம் அந்த சின்ன பேஸ்கெட்லேயே எங்களுக்கு வந்து அந்த ப்ளூபெரிஸ் எல்லாம் வந்து பறித்து போடுறதுக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சு ஏன்னா பார்த்து பார்த்து பறிக்கணும் அப்படிங்கிறதுனால ரொம்ப லேட் ஆகிடுச்சு நிறைய பேர் பார்த்திங்கன்னா லார்ஜு மீடியம் எல்லாமே வாங்கி நிறைய எடுத்துகிட்டு போய்ட்டுருந்தாங்க வீட்டுக்கு ஆனால் அது வந்து ப்ளூபெர்ரி பிடிக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குது டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது வந்து பிடிக்கிறவங்களுக்கு வந்து ப்ளூபெர்ரிஸ் வந்து நிறையா கலெக்ட் பண்ணிட்டு போகலாம் அதே மாதிரி நாங்களும் வந்து எங்களோட ப்ளூபெர்ரிஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் நன்றி வணக்கம்